மத்தேயு 9 அதிகாரம் 28 வசனத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டாங்க, இயேசு தான் மேசியா, அவர் வரும்போது கண்களை திறப்பார் என்று சொல்லி. ஆனால் இப்போ இயேசு இவர்கிட்ட ஒரு குறிப்பாக அவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? எப்பா உங்கள் கண்களை திறப்பதற்கு, உங்களை பார்வையடைப்பதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் நம்புகிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கார். பாருங்க, ஆச்சரியம் பாருங்க, இந்த இரண்டு குருடர்களும் சொல்கிற ஒரு வார்த்தை, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடனே சொல்கிறாங்க, ஆம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் வந்துச்சு? தேவ பிள்ளைகளே, இங்கே ஏற்கனவே கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே மோசையை கொண்டு செய்த அற்புதங்களை இவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், குறிப்பாக யாத்திராகமும் 14 அதிகாரத்தில் கர்த்தர் செங்கடலுக்கு முன்பாக, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி அவர் செய்த அந்த மாபெரும் அற்புதத்தை இவர்களெல்லாம் அறிந்தவர்களாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். பாருங்கள், அதை வாசிக்கலாம். பாருங்கள், யாத்திராகமும் 14 அதிகாரம், 21 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பாருங்கள், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராமுழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே யாத்திராம் 14 அதிகாரத்தில் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்காக கர்த்தர் மோசேயின் கையை கொண்டு செய்த ஒரு மாபெரும் அற்புதத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், அது என்னது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இப்பொழுது மோசேயின் கைகளை கொண்டு இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் பார்வன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். இப்பொழுது இவர்கள் வனாந்தரத்தை நோக்கி கடந்து போகிறார்கள். இப்பொழுது போகும்போது ஒரு தடை ஏற்படுகிறது. என்னது? முன்பாக சிவந்த சமுத்திரம், செங்கடல், முன்னாடி கடல் நிற்குது. பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனையும் இவர்களை பிடிக்கும்படி, பாருங்கள், பார்வன் தன்னோட முழு படையோடு வருகிறான். அப்போது முன்னுக்கு கடல், பின்னாடி பார்வோன், எங்கும் போக முடியாதபடி இவர்கள் ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறார்கள், நெருக்கப்பட்டு விட்டார்கள். பாருங்கள், அப்போது நெருக்கடியான சூழ்நிலை, வழியே இல்லை. பாருங்கள், ஆனால் வழி இல்லாத இடத்தில் தேவன் ஆச்சரியமான ஒரு வழியை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டாக்குகிறார். எப்படி? பாருங்கள், கர்த்தர் மோசேயை பார்த்து கட்டளையிடுகிறார். மோசேயின் கையை நீட்டு, கோலை நீட்டு, சமுத்திரத்தின் மேலே நீட்டுன்னு சொன்னோன்னே, பாருங்கள், ஒரு ஆச்சரியமான அற்புதம் நடக்குது. என்னது? கர்த்தர் ராமுழுவதும் பலத்த கீழ்காற்றை சமுத்திரத்தின் மேல் அடிக்க செய்து சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்கிறார். பாருங்கள், அந்த ஜலம் என்ன செய்கிறது? பிளந்து இரண்டாக பிரிந்து நிற்குது. கீழே தரை வந்து என்ன செய்யிட்டு கம்ப்ளீட்டாக வத்தி போயிருச்சு. பாருங்கள், ஆச்சரியமான அற்புதம். யோசித்து பாருங்கள், நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறேன். தூத்துக்குடியில் கடல், கடற்கரை உண்டு. பாருங்கள், அந்த கடற்கரை முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம். யோசித்து பாருங்கள், அந்த கடற்கரை இரண்டாக பிளக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தா அதெல்லாம் நடக்காத காரியம். சமுத்திரம் ரெண்டாக பிரிக்காது. பாருங்கள், அது வந்து ஒரு ஆறு கிடையாது, அது சமுத்திரம். யோசித்து பாருங்கள், சமுத்திரம் இரண்டாக பிளப்பது ஒரு பெரிய அதிசயம். பாருங்கள், அந்த அந்த அது அந்த நடக்காத அதிசயத்தை தேவன் இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசையை கொண்டு செய்கிறார். பாருங்கள், மோசே கோலை நீட்டினவுடன் பலத்த கீழ்காற்று அடித்து, பாருங்கள், சமுத்திரம் ரெண்டாக பிளந்து பிரிந்து போனது மட்டும் இல்லை, அதனுடைய தரையும் வற்றி போச்சான். பாருங்கள், ஆச்சரியம். கடலினோட தரை எப்படி வற்றி போகும்? ஒரு ராத்திரியில் வற்றி போக முடியுமா? கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்கிறார். அதன் நிமித்தம் என்னாச்சு? சமுத்திரம் ரெண்டாக பிளந்தபடினால். இப்பொழுது யாத்திராகமும் 14:22 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆச்சரியம் பாருங்க, கர்த்தர் சமுத்திரத்தை ரெண்டாக பிரிக்க செய்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அந்த அந்த வறண்ட நிலத்திலே வெட்டாந்தரையிலே நடந்து போய் இப்படியாக பார்வோனுக்கு தப்பிக்கும்படி
கர்த்தர் அங்கே ஒரு வழியை என்ன செய்கிறார், உண்டாக்குறார், ஆச்சரியமான அற்புதத்தை செய்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த சத்தியத்திலலாம் போதிக்கப்பட்டவங்க பாருங்க. அப்போ இந்த இரண்டு குருடரும் இதெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய தேவன் எப்படி அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் என்பதை அவர்கள் கேட்டிருக்கிறபடினால்தான் இவர்களுக்கு ஏற்கனவே கர்த்தருடைய வல்லமை குறித்த ஒரு அறிவு என்ன செய்து இருக்குது பாருங்க. இருந்ததுனால தான் இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை இப்போ ஒரு தேவை என்னது, அவருடைய கண்கள் திறக்கப்படணும், அவங்க பார்வையடையணும், இயேசு நடத்துல இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரும்போது அவர்கள் இயேசு தங்களுக்கு பார்வையளிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை உடனே விசுவாசிக்க முடிந்தது பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் பார்த்ததான் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை தப்புவிக்கும்படி. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் செங்கடலே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். பெரிய அதிசயம், பெரிய அதிசயம். அப்போ தேவ பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏசையா 35 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை இயேசுனுடைய ஊழியத்திலே அப்படியே நிறைவேறும்படி, அதை நிறைவேற்ற இயேசு வல்லவராக இருந்தார் என்றால், தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஏசையா 53:5 பின்போதி ஒரு தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி. இந்த வார்த்தையை இந்த 2021 உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஏசையா 35 சொன்ன வார்த்தை 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 2000 ஆண்டுகளுக்கு இயேசு ஊழியம் செய்வதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏசையா 35 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை இயேசுனோட ஊழியத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைவேறினது என்றால், இன்றைக்கு தேவ பிள்ளைகளே 2021 பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏசாயா 53 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 பேதுருல சொல்லப்பட்ட அவருடைய தலைமுனானுங்கள் குணமானீர்கள் என்ற வார்த்தை இப்பொழுது இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவது அதிக நிச்சயம். அதை நிறைவேற்றுவதற்கு இயேசு சர்வ வல்லவராய் இருக்கிறார். இதை இந்த நாளிலே நீங்களும் 2 குருடர்களைப் போல விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளே. நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே இந்த சமூகத்தில் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா உம்முடைய வேத வசனத்திலிருந்து இயேசு எப்படி எங்களை குணமாக்க வல்லவர் என்ற சத்தியத்தை நீர் தெளிவாக எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஏசாயா 35 இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னாடி 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தபோது துல்லியமாக இயேசு நிறைவேற்றினீரே. குருடரின் கண்களை நீர் திறந்தீரே அப்பா. அதே போல அப்பா, அதே போலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 பேதுரு சொல்லிங்க, அந்த தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி இயேசாயா 53:5 ஆண்டவரே அவரோட தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி நீங்க வாக்குரைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தையை இந்த இந்த நாளிலே இந்த இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே ஆண்டவரே நீர் குணம் நீர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாளிலே நம்முடைய பிள்ளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்க இப்பொழுது பரிசுத்த ஆவியான ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிப்பீராக. நாளிலே நாங்கள் நீர் எங்களை குணமாக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். அந்த 2 குருடரோடு சேர்ந்து அப்படி சொன்னபோது 2 குருடரை கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுது என்று சொல்லி அவர்களை பார்வையடைய வைத்த தேவன், நாளிலே நீர் எங்களை குணமாக்க வல்லவர் என்று சொல்லுகிற ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருத்தர் ஜனங்களையும் நீர் தொட்டு இப்பொழுது அவர்களுடைய சகல வேதனையிலிருந்தும் சகல ஆண்டவரே வியாதியிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இப்பொழுது நீர் அவர்களை குணமாக்குவீராக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது உம்முடைய ஜனங்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகமாக்கினதுக்காய் நன்றி. உடைய வார்த்தையை நீர் அப்படியே நிறைவேற்றதற்காய் ஸ்தோத்திரம். செய்ததுக்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாவற்றையும்
முகொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.